வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 2A, அதாவது ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருந்த வேக்கன்சிக்கு அடுத்த கட்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கால் ஃபர் பண்ணியிருந்தாங்க. இதற்கான சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி காலையிலிருந்தே நீங்கள் எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு காலேஜ் கிடச்சிருக்குமா கிடச்சிருக்காதா, என்ன காலேஜ் கிடச்சிருக்கும், என்ன கோர்ஸ் கிடச்சிருக்கும், சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஆர்டர் கிடச்சிருக்குமா இல்லையா அப்படிங்கிற தவிப்போட காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. பட் வழக்கம் போலவே பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட ரிசல்ட்ஸ் இந்த முறையும் லேட் அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் டைம் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்குமே பார்த்திங்கன்னா 10 மணிக்கு நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, 10 மணிக்கு வரல. கிட்டத்தட்ட 3-4 மணி வாக்கில் தான் ரிசல்ட்ஸ் வந்தது. அதுக்கு டைம் நிறையா கொடுத்துருந்தாங்க ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு. பட் இந்த ரவுண்ட் 2A பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க, அதனால் இன்னும் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ரிசல்ட்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களோட அப்டேட் பண்ணுறேன். என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, என்ன சீட்ஸ் கிடச்சிருக்கு, கட் ஆஃப் என்ன, எல்லாத்த பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.